திருமணம் முடித்த பின்னால் கணவன் மனைவி. இன்றைக்கு நான் இது ஒவ்வொரு பிரச்சனைகளாக தீர்வு சொல்ல முடியாது விட்டாலும் நான் முதலாவது பிரச்சனைகளை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஹதீஸ்களிலிருந்து நிறைய முக்கியமான செய்திகளை சொல்ல இருக்கிறேன். இந்த நிலைமையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமணம் முடித்த பின்னால கணவன் மனைவி நெடுங்க, கணவன் மனைவி மீது வெறுப்பு கொள்ளக்கூடிய கட்டங்கள், மனைவி கணவன் மீது வெறுப்பு கொள்ளக்கூடிய கட்டங்கள் என்ன ஆகிறது என்று சொன்னால், கணவன் என்னை புரிந்து கொள்றார் இல்லை, அல்லது மனைவி என்ன நினைக்கிறா, கணவன் புரிந்து கணவன் என்ன நினைக்கிறான், மனைவி என்னை புரிந்து கொள்கிறார் இல்லை என்ற நேரத்தில் கவலை என்ன செய்யும், உள்ளத்துல வளரும். கணவன் மனைவிக்குள் இன்றைய முக்கியமான பிரச்சனைகளை இது உண்டு. கவலை வளர்ந்து கொண்டே இருக்கும். உம்மாட்ட சொல்ல முடியாது, வாப்பாட்ட முழுசா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இந்த நிலவில் கணவனும் மனைவியும் போய்கின்றிருக்கிறாங்களா, அந்த நேரத்தில் தான் ஷைத்தான் தனது முழு திட்டங்களையும் தீட்டுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் அர்ஷை தனது அர்ஷ் அப்படின்னா தனது சிம்மாசனத்தை கடலில் வைக்கிறான். வச்சு ஒவ்வொரு ஷைத்தானாக, நான் அவனோட தொழில தானே வழிகெடுப்பது, அப்போ ஒவ்வொரு ஷைத்தானாக அழைத்து நீ என்ன செஞ்சாய், அவன் இப்படி இப்படி செஞ்சேன், ஒவ்வொருத்தரையும் அப்படி ஒதுக்கிட்டு வருவான். ஒத்த சொல்லுவான், ஃபர்ரக்து பைன, அதாவது நான் வந்து கணவனுக்கும் பைனல் மரையோ சௌஜி, கணவனுக்கும் மனைவி கடலை நான் செஞ்சுட்டேன், பிரிவு ஏற்படுத்தி விட்டேன் அப்படின்வான். அவனை நெருக்கி வச்சு கிரீடம் அணிவிப்பான். யாரு, சைத்தான். சைத்தான் என்ன செய்வான், அவனுக்கு கிரீடம் அணிவிப்பான். அந்த ஹாரூத் மாரூத் என்பவர்கள் எதை கற்றுக்கொண்டார்கள், மா யுஃபர்ரிகு பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி, கணவன் மனைவியை பிரிக்கக்கூடியதை என்ன செய்தார்கள், கற்றுக்கொண்டார்கள். அவ எது ஹை லெவலில் இருக்குதுன்னு பாருங்க, இதை கற்றுக்கொள்வார்கள், அதைத்தான் என்ன செய்வாங்க, செய்வார்கள். அப்ப கணவன் மனைவியை பிரிக்கிறது என்பது இருக்கிறதே சைத்தானுக்கு மிகவும் விருப்பமான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிலேயே மிக கெட்டவர்கள் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரவா, யாரு யுஃபர்ரிகுன, அதாவது பைனல் அஹிப்பா, நேசர்களுக்கு மத்தியில், கணவன் மனைவி மட்டுமல்ல நட்பு இப்படி இருக்கிற இவர்களுக்கு இடையில பிரிவு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாங்களே, அவர்கள் தான் மிக மோசமானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி கட்டங்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், இந்த நடுநிலை வகிக்கிற பேர்ல, நட்பு என்ற பேர்ல நெருக்கமாக இருக்கின்றவர்கள் கவலைகளை தாங்கிட்டு இருக்கக்கூடிய உள்ளங்கள் என்னது, கவுன்சிலிங் பண்ற மாதிரி, கவுன்சிலிங் அல்லது கவுன்சிலிங் பண்ற மாதிரி வெளியெடுக்கிறது, எப்படி என்ன மாதிரி லைஃப் எல்லாம் போகுது அப்படி கேட்டால் என்ன முடிவு வரும், எல்லா கவலைகளோடு தான் போகுது, ஒன்றும் புரிஞ்சுக்கல்ற மாதிரி இல்லை அப்படின்றது. அப்படியா, என்ன மாதிரி போ, இப்படி எடுத்தான்வைங்களே, கவலைகளை ஆறுதல் படுத்துறதுக்கான ஒரு வட்டம் கிடைச்சதாக பெண்கள் நினைக்கிறாங்க, அல்லது யார் நினைக்கிறாரு, கணவன் நினைக்கிறாரு, கவலைகளை ஆறுதல் படுத்துறதுக்கான ஒரு வட்டம் கிடைச்சதாக. இந்த கவலைகளை இப்படி தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிற நேரத்தில் யார் தண்ட கவலையை கேட்கிறானோ அவர்கள் மீது இயல்பான விருப்பம் ஏற்படுவது இயல்பு, இயல்பான விருப்பம் ஏற்படுவது இயல்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹப்பப இம்ரஅதன் அலா ஜௌஜிஹா லைஸ மின்னா, லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ரஅதன் அலா ஜௌஜிஹா, அதாவது மனைவிக்கு எதிராக கணவரை, யார் கணவனுக்கு எதிராக யார் மனைவியை திருப்புகிறாரோ அவர் என் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல, இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல. அன்புள்ள சகோதரர்கள், அப்படி நினைத்து பாருங்கள், இன்றைக்கு கவலைக்கு ஆறுதல் என்ற பெயர்ல இந்த பகுதி என்ன செய்து போகுது, கவலைக்கு ஆறுதல். இதில் அறிவு கட்டவர்கள், மார்க்க வழி இல்லாத பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நமக்கு ஆறுதலுக்கு ஒரு வழி கிடைச்சிட்டு அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவைகளை தாங்க நினைக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இந்த உலகத்தில் மனைவி மீது இரக்கம் காட்டக்கூடிய ஒருவனாக ஒன்றில் தாய் தந்தை அல்லது அவருடைய சகோதரர்கள் அல்லது கணவன் தான் இருப்பான், வேற யாரும் உலகத்தில் என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். கணவன் மீது இரக்கம் காட்டக்கூடியவராக அந்த மனைவியும் அந்த தாய் தந்தையும் தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. விதிவிலக்காக எங்கேயோ ஒரு நாலு விஷயம் இருக்கலாம், இருப்பார்கள். இதை முதலாக நினைக்கணும், யார் தனக்கு பிரச்சனையேண்டு நினைத்து கவலையேண்டு நினைத்து முறைப்பட நினைக்கிறார்களோ அவர்கள் தான் எங்களுக்கு ஆறுதல் உள்ளவர்கள் நினைக்கிறோம். முதல் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் கருணையையும் உண்டாக்கி இருக்கிறான், உங்களுக்கு மத்தியில் இறைவன் விதியாக்கி இருக்கிறான் நேசத்தையும் கருணையை விதியாக்கி இருக்கிறான். அப்படி இருக்கிற நேரத்தில் உலகத்தில் யாரும் வந்து என்ன செய்ய முடியாது, அந்த ஆறுதல் நடத்தப்பட முடியாது. ஆனால் கவலைக்கு ஆறுதல் என்கின்ற அந்த தேடல் தான், ஆறுதலுக்கு இங்கே தான் வழி இருக்கிறன்ற தேடல் தான், சரியான அறிவின்மை தான் அங்கே கொண்டு போய் என்ன செய்து வைக்குது, கடைசியில் குடும்ப பிளவுக்கு காரணமாக என்ன செய்தது மாறுது. இளைஞர்களுடைய ஒழுக்க கேட்டுக்கு பின்னால் கவலைக்கு ஆறுதல் என்ன வழி, அந்த தேடல் தான் இருக்குது. இரண்டாவது, இளைஞர்களுடைய விரக்தி நிலைக்கு பின்னால் கவலைக்கு ஆறுதலுக்கு என்ன வழி, அதுதான் நிற்கிது. கணவன் மனைவியுடைய பிரிவுகளுக்கு பெரும்பாலும் செல்வாக்கு செலுத்துவது இந்த நடுவராக வரக்கூடியவர்கள். யாரு நடுவராக வரக்கூடிய நட்புகள் தான் பெரும்பாலும் செல்வாக்கு செலுத்துவதை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள என்ன காரணம், கவலைகளை வைப்பது, கணவன் பிஸி, அவர் அவனோட வேலையில் இருக்கிறாரு, தன்னோட உணர்வுகளை சொல்வதற்கு அவருக்கு டைம் இல்லை. அதற்காக வேண்டிய அர்த்தம், அவருக்கு மனைவியை பற்றி சிந்தனை இல்லை என்ற அர்த்தம் அல்ல, அந்த குடும்பத்துக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அந்த குடும்பத்துக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனைவி என்பதனால் என்ன செய்யறாரு,
சட்டை செய்யாம போய் கொண்டிருக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு முடிவு எடுப்பான் எந்த கணவன் என்ன செய்ய மாட்டான், நினைக்க மாட்டான். அதே மாதிரிதான் மனைவியும், மனைவியும் சில நேரங்கள் என்ன கணவன் விஷயத்துல சட்டை செய்யாம இருந்து கொண்டிருப்பாங்க தன் கணவன் என்பதனால. அன்புள்ள சகோதரி, இந்த மாதிரி நேரங்களில் தங்களது கவலைகளை தீர்ப்பதற்கு என்ற பெயரில் என்ன செஞ்சிடறாங்க, யாரு தந்த குடும்பத்தின் மீது நம்பிக்கை உள்ளவராக கருதப்படுகிறாரோ அவர்கள்ட்ட ஆறுதலை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல ஆரம்பிச்சா நல்லவராக இருந்தால் நல்ல வழிகாட்டுவார், கெட்டவராக இருந்தால், கெட்ட எண்ணம் உடையவர்களாக இருந்தால் அந்த குடும்பத்துடைய பிரிவினைக்கு முதல் காரணமாக என்ன செய்வார், அவர் மாறுவார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரிகளை, இது இரண்டாவது நிலை.